ப்ரொக்ரெசிவ்க்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்ல, ஸோ இப்போ அந்த மெஷர்மெண்ட் மீன்ஸ் ஐபிடி, இன்ட்ராபிப்புலரி டிஸ்டன்ஸ். அந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, இப்போ இது கிளியராக பாருங்கள், இப்போ இது வந்து ரைட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லென்ஸில் வந்து இப்போ இது வந்து ப்ரொக்ரெசிவ் லென்ஸு. ஒரு ப்ரொக்ரெசிவ் லென்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ப்ளஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஜோன், இது இந்த ஒரு சின்ன டாட்ங்கிறது வந்து ப்ரிசம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுக்குள்ள இடையில தான் வந்து இன்டர்மீடியட் ஜோன் இருக்கும். இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நியர் ஜோன், ரீடிங் படிக்கிறதுக்கானது இருக்கும். இது ஒரு இந்த சின்ன ரெண்டு டாட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து லோகோ. இது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நேசல், இது வந்து பார்த்திங்கன்னா டெம்போரல். ஸோ நேசலில் இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்காங்களா, இது வந்து அந்த என்ன கம்பெனி அப்படிங்கிற லோகோ பர்மனெண்ட்டாக மென்ஷனாக இருக்கும். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரொக்ரெசிவ்க்கு என்ன அடிஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதில் வந்து மென்ஷனாக இருக்கும். அப்புறம் இங்கே மேலே அளவு கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஹைட்டு, டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. கீழே அளவு கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங்க்கான ஹைட், எவ்வளோ ரீடிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இங்கே சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டயா அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 60, 65, அப்புறம் 70, 75, லாஸ்ட்டாக இருக்கிறது 80. ஸோ ப்ரொக்ரெசிவ்ல வந்து இப்போது 80 டயா வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதில் பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம இதில் வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் எண்டு எவ்வளோ வருது அது பார்த்து நம்ம லென்ஸ் டயா வந்து அவங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் இங்கே வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக 60 கிட்ட முடியுது. அப்போ நம்ம ஒரு 5 mm தள்ளி, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 65. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமுக்கு 65 டயா கொடுத்தா போதும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போஸ் ப்ளஸ் லென்ஸ் வருது, கொஞ்சம் ரொம்ப எஜ்ஜு வந்து தின்னாக இருக்குது. ஸோ அப்போ ஃபுல் ஃப்ரேமுக்கு பிரச்சனை இல்லை, இதே இது ஹாஃப் ஃப்ரேம்னா குல் வந்து ரொம்ப தின்னாக வரும், ஈஸியாக சிப் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 70 டயா கொடுத்துக்கலாம், அப்போ கொஞ்சம் திக்காக வரும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த டயா வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கானது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரைட்டைக்கான அந்த மெஷர்மெண்ட்டு, லெஃப்டைக்கான மெஷர்மெண்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30, 35, 40, இது போல் 25, 20, அதே போல் இங்கேயும். ஸோ இப்போ நம்ம ஒரு இது நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கும் பொழுது எவ்வளோ அதில் இருக்குது, இதுதான் வந்து அவங்களுடைய அந்த பிப்புலரி டிஸ்டன்ஸ், அந்த எம்எம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும், ஓகேவா? அதே போல் இது வந்து லெஃப்ட் ஐக்கு. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ப்ரொக்ரெசிவ் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம இங்கே எடுத்த மெஷர்மெண்ட்டும் ரெண்டையும் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ரொக்ரெசிவ் வந்து பிப்புலரி டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.